இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான பூஸ்டர் தடுப்பூசி. நெடுங்கடியில் துப்பாக்கிச் சூடு, பிரதான சந்தேக நபர் கைது. விவசாய பிரதேசங்களை விடுவிப்பதற்கு அமைச்சர் டாக்டர்ஸ் தலைமையில் கலந்துரையாடல். ஜாலில் மர்மமான முறையில் பெண் உயிரிழப்பு. போதைப்பொருள் கடத்தல்காரரை தேடிச் சென்ற காவல்துறை அதிகாரிக்கு நேர்ந்த கதி. தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம். உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்ட மாற்றம். கொட்டக்கலை சுகாதார வைத்தியதிகார பிரிவிற்குட்பட்ட கொட்டக்கலை பகுதியில் வசிக்கும் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட் வைரஸ் பூஸ்டர் தடுப்பூசி இன்று செலுத்தப்பட்டது. கொட்டக்கலை சுகாதார வைத்தியதிகாரி காரியாலயத்தில் இந்த தடுப்பூசி செலுத்தும் பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி கொட்டக்கலை குடா ஒயா டிரேட்டன் ஜூனிபீல்டு திம்புள்ள பத்தனே போகாவத்தை மவுண்ட் வர்னன் ஸ்டோனி கிளிப் தலவாக்கலை வட்டக்கோட்டை ஒலிரூட் ஆகிய பிரதேசங்களில் உள்ள 11 கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள 20 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கே இவ்வாறு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதனை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசியை ஏற்றுக்கொண்டனர். இதில் ஏற்கனவே 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட சுமார் 1000 பேர் மூன்றாவது பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நெடுங்கேணி சேனைப்புளவு பகுதியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து அவரை கொலை செய்தமை தொடர்பில் இளைஞரொருவர் நெடுங்கேணி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நெடுங்கேணி சேனைப்புளவு பகுதியில் கடந்த புதன்கிழமை மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் மீது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 31 வயதான சத்யகலா என்ற பெண் மரணமடைந்துள்ளார். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட நெடுங்கேணி காவல்துறையினர் குறித்த சம்பவம் தொடர்பில் மரணமடைந்த பெண்ணின் உறவினரான 31 வயது இளைஞர் ஒருவரை அப்பகுதியில் உள்ள தோட்டமொன்றில் வைத்து கைது செய்தனர். காவல்துறையினர் குறித்த இளைஞரை கைது செய்ய முற்பட்ட போது அவர் நஞ்சு மருந்து அருந்தியுள்ளார். இதனையடுத்து அவர் உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் காவல்துறை பாதுகாப்புடன் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த இளைஞர் தோட்டத்தில் மறைத்திருப்பதற்கு உதவிய குற்றச்சாட்டில் இருவர் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விவசாய நடவடிக்கைகளுக்கு பொருத்தமான பிரதேசங்கள் மற்றும் கடந்த காலங்களில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்ட பிரதேசங்களை விடுவிக்கும் நோக்கிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் கடந்த கால யுத்தம் காரணமாக கைவிடப்பட்டிருந்த விவசாய நிலங்கள் பராமரிப்பின்றி காடுகளாக மாறியிருந்த நிலையில் வன பாதுகாப்பு மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களங்களினால் அவை பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்ச்சியாக துறைசார் தரப்புகளுடனும் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடனும் மேற்கொண்ட கலந்துரையாடல்களின் பயனாக ஜனாதிபதி விடுத்த அறிவுறுத்தல்களுக்கமைய இக்கூட்டம் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அச்சுவேலி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய பெண்ணி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். எரிகாயங்களுடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் நேற்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெண்ணின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை முள்ளிப்பொத்தாணி பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை முற்றுகையிட முயற்சித்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் கஜ்ஜி முகமது தாரிக் வயது 49 என்பவரே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக தம்பலகாமம் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்ய முற்பட்ட போதே இம்மரணம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கைதான நபர் கந்தளாய் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சரவனுக்கு 304 ரூபாய் உயர்வடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலையேற்ற இறக்கத்துடன் இருந்து வருகின்றது. இதன்படி இன்றைய நிலவரப்படி கிராம் தங்கம் 38 ரூபாய் உயர்ந்து
4,594 ரூபாய்க்கும் சரவண் தங்கம் 304 ரூபாய் அதிகரித்து 36,752 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. அதேவேளை வெள்ளி கிலோவுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 65,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஒமிக்ரான் திரிபு உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருவதால் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் புதிய பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் எரிபொருட்களுக்கான தேவை குறையும் என சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரெண்ட் கச்சா எண்ணெய் பெரல் விலை 0.59 டாலர் குறைவடைந்து 74.43 டாலராக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு வீதம் குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில எரிபொருட்களின் விலையை அதிகரிக்க எதிர்பார்க்கவில்லை என தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான பூஸ்டர் தடுப்பூசி. நெடுங்கேணியில் துப்பாக்கிச்சூடு, பிரதான சந்தேக நபர் கைது. விவசாய பிரதேசங்களை விடுவிப்பதற்கு அமைச்சர் டாக்டர்ஸ் தலைமையில் கலந்துரையாடல். ஜாலில் மர்மமான முறையில் பெண் உயிரிழப்பு. போதைப்பொருள் கடத்தல்காரரை தேடிச் சென்ற காவல்துறை அதிகாரிக்கு நேர்ந்த கதி. தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம். உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்ட மாற்றம்.